அதே திரைப்படத்துறையை சேர்ந்த இயக்குனர் ப. ரஞ்சித் சொல்லும்போது, இந்த கொலை வழக்கை பற்றி பேசும்போது, தீபக் ராஜாவை கொலை செய்த மறவர் சமுதாயத்தை சேர்ந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது பண்ணணும்னு சொல்கிறாரு. இவர் வந்து கொலை பண்ண ஒரு தனி நபர், நீங்கள் ஜாதியை மென்ஷன் பண்ணி தானே உள்ளே கொண்டு வர்றீங்க, அப்போ இது ஜாதி தானே அடுத்த கட்டத்துக்கு நகரும்னு தானே பார்ப்பாங்க எல்லாரும். இல்லை, ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் வந்து அம்பேத்கரையும் படிக்கலை, பெரியாரையும் படிக்கலை, சினிமா தான் படிக்கிறார். சினிமாக்காரன் முதல்ல அரசியல் எடுக்கணும், சினிமாக்காரர்களுக்கு அரசியலே தெரியாது. நீங்கள் தாழ்த்தப்பட்டவன் எங்கே செத்து போனாலும் மறவரை குற்றஞ்சாட்டக்கூடாது. மறவர்லேயும் முற்போக்காளர் இருக்கா, நிறைய பட்டதாரிகள் இருக்கா, படித்தவங்க இருக்கா, சாதி வன்மம் இல்லாதவர்கள் இருக்கிறான். அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு ஒரு சமூகத்தை குற்றவாளியாக மாற்றக்கூடாது. குற்றவாளியாக இப்போ இந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறது யார் கண்டுபிடிச்சா? இல்லை, கொலை நடந்தவுடனே அறிக்கை கொடுப்பது மேலும் என்ன நடக்கும், மேலும் வன்மத்தை தூண்டும். ஒரு சமூகத்தை நேரடியாக குற்றம் சாட்டுவது என்பது மேலும் அந்த சமூக இளைஞர்கள், இல்லை பாதிக்கப்பட்ட சமூக இளைஞர்கள் அவனை பார்க்கும்போது வன்மமாக தான் பார்ப்பான் இல்லையா. இதை ஒரு திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் செய்யவே கூடாது. அவர் சொல்கிறதே தான் தூண்டுதலுக்கு காரணமாக. ஆமாம், வேற என்ன, நீங்கள் அது அந்த அந்த பதிலை காரணம் பக்குவம் இல்லாமல் சொல்கிறார் ப. ரஞ்சித். இல்லை, அதனால தான் அவர் எடுக்கும் படங்களும் அந்த மாதிரி தானே அமைகிறது. அப்போ திரைப்படம் ஒரு காரணமாக அமைஞ்சிருது இல்லை. இல்லை இல்லை, திரைப்படத்தை பார்த்தெல்லாம் எவனும் அது செய்கிறது இல்லை. திரைப்படத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வழியை காமிக்கிறார் ரஞ்சித். அது வரைக்கும் ஓகே, அது வரைக்கும் அது சரி. தாழ்த்தப்பட்ட இளைஞர் போய் கிணத்துல குதிச்சான்னா மேல் சாதிக்கார அடிக்கிறான், அடிக்கிறான், அது தப்பு. ஆனால் இறந்த பிறகு இவன் தான் கொன்னான், இந்த குற்றச்சாட்டு தவறு. ஏன்னா அது காவல்துறை முடிவு பண்ணணும், நீதிமன்றம் முடிவு பண்ணணும். இவர் நீதிமன்றம் அல்ல, காவல்துறையும் அல்ல, சட்ட மேதையும் அல்ல. யார்? ரஞ்சித். ரஞ்சித் ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு தலித்து ஆர்வலர், அவ்வளோதானதோட அதோட நிறுத்திக்கணும். நீங்கள் இல்லை, அவங்க அந்த பட சுவாரஸ்யத்துக்காக எண்டில் என்ன முடிக்கிறாங்கன்னா, அந்த மேல்ஜாதி இவங்க வகுத்து உள்ள அந்த மேல்ஜாதி கீழ்ஜாதி அடிப்படையில் இவங்க அவங்கள அடித்து மேலே வந்ததாக காட்டுறாங்களா? அப்படி காட்டாமல் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தெரியப்படுத்தின்னு முடிவில் இப்போ எல்லோரும் ஒத்துமையாக போகிற மாதிரி காமிச்சாதானே அந்த இனத்துக்கு மக்கள் வருமா? இவன் முடிக்கும் போதே கொலை அந்த மாதிரி இனத்தில் முடிக்கும் போது பார்க்குறவனுக்கு அந்த இனம் தானே வரும். இல்லை, அதுதான், நீங்கள் திரைப்படம் என்பது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும். இரண்டு சமூகத்தையும் நீங்கள் நடந்த அந்த ரணத்தை கீறி விடக்கூடாது, அதை மேலும் ரணமாக்கக்கூடாது கண்டிப்பாக. ஆனால் திரைப்படம் என்பது நீங்கள் கமர்ஷியலாக வியாபார ரீதியாக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அதில் வன்முறையை காமிக்கலாம். அந்த வன்முறை திட்டமிட்டு தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் மேலும் இரண்டு சமூகங்களும் ரத்தம் சிந்தக்கூடாது. இதுதான் திரைப்படத்துக்கான கருவாக இருக்கணும். அதை அவங்க செய்கிறதில்ல. அவர் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் இயக்குனர், அவ்வளோதான். அதை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளாமல் அரை வேண்டு அரை வேக்கடுத்தனமாக பேசுவது அது ஒரு தீர்வாக அமையாது. சார், இந்த தீபக் ராஜா வழக்கில் இவர் கொலை செய்யப்பட்டார்ல, அதுக்கு முன்னராகவே காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. காவல்துறை போய் நீங்கள் காவல்துறையில் நல்ல மனிதர்களாக இருக்கான். காவல்துறை என்பது சமூக அக்கறை உள்ள நல்ல அதிகாரிகள் இல்லாத துறையெல்லாம் ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்ட முடியாது. சமூகம் சமூக அக்கறை உள்ள நிறையா நீங்கள் நிறையா குற்றம் நடக்கிறதுக்கு முன்னே காவல்துறை பிடிச்சிட்றாங்களே, கைது பண்ணிடுறாங்களே, எப்படி எப்படி ஆ? நீங்கள் ஒட்டுமொத்தமாக காவல்துறையில் சில தவறுகள் இருக்கும், அதுக்காக காவல்துறையே தவறுன்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்போ இந்த கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, ஜாதிய கொலைகள். இதில் இந்த கொலை பண்ணுறவங்களுக்கு பயம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? தண்டனைகள் குறைவாக இருக்கா அதனாலயா, இல்லை என்ன பணம் வருது அதுக்காகவா, எப்படி என்ன தைரியத்தில் பண்ணுறாங்க இந்த கொலைகள்லாம்? இப்போ ஒரு கொலை பண்ணுறோன்னா தண்டனைகள் என்றைக்கு அதிகமாக இருந்தாலும் ஒரு பயம் வரும் இல்லை? இப்போ கம்மியாக இருக்கிறது ஒரு குறையாக பார்க்கப்படுது. அதில் தண்டனைகளை கோர்ட்டுக்கே போகிறது இல்லைங்க. நிரூபிக்க வேண்டிய காவல்துறை கடமையை செய்வதில்லை. இது நடுவுலையே அழிக்கப்படும், தடயங்கள் அழிக்கப்படுது, இந்த நோக்கம் அழிக்கப்படுது. அதனால் குற்றவாளிகளுக்கு தைரியம் வந்துடுது. 20 லட்சம் இருந்தால் கேஸை உடைச்சி வெளியே வந்துடலாயா அப்படின்னு நினைக்கிறான். இது காவல்துறை இன்னும் இறுக்கமாக்கணும், தன்னுடைய கடமையை இறுக்கமாக்கணும். சில வழக்குகளை சில காவல்துறை அதிகாரம் என்ன பண்ணுவாங்க, நேரடியாக கோர்ட்டில் நிரூபித்து தண்டனை கொடுத்துருவாங்க. அதுபோன்ற இது போன்ற கொலைகளெல்லாம்
நிரூபிக்க தவறியதனுடைய விளைவு தொடர் கொலைகள். இந்த கொலை அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க தீபக் ராஜாவை. இப்போ இறுதியா இது அடுத்த கட்டமா எப்படி போகும்? இது மீண்டும் கொலைக்கு கொலை பழிக்கு பழின்னு போகுமா, இல்ல அதுக்கு முன்னாடி அரசு தலையிட்டு நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு சமூகத்தையும் கூட்டி வச்சு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பு எதுவும் இருக்குமா? இல்ல அரசு முயற்சிக்குது, அரசு முயற்சிக்கிறது. ஆனால் இது காலதாமதம் செய்யாமல் ஒரு முடிவு வருகிற வரை முயற்சி செய்து ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். யாரை போட்டால் மீண்டும் வண்ணம் தலை தூக்கும். அதனால் அரசு அவசர காலமாக இராணுவ நடவடிக்கையாக இரண்டு சமூக தலைவர்களையும் நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு ஒரு அமைதி கமிட்டியை போட்டு இதுமேல் நடக்காமல் எங்கே பிரச்சனை வருதோ இந்த கமிட்டி போய் அதை சரி செஞ்சு அதை களைஞ்சிட்டா ரெண்டு சமூக தலைவர்களுமே ஒற்றுமையாக இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, பெரிய வன்மம்லாம் கிடையாது. ஆனால் இதை சில புல்லுருவிகள் தான் இதை அறுவடை பண்ணுறான். இதை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாலே இது தடுக்கப்படும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.